just like the street lights lit this town, like a fire in a blaze, gotta burn it down. Hey guys, welcome back to our channel. நம்ம சேனல்ல நிறைய பிளான்ட் வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சோ அம்மா வந்து ஒரு பிளான்ட் லவர். எனக்கு செடி வளர்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். சோ கார்டனுக்கு அப்பப்ப மந்த்லி ஒன்ஸ் மிந்திலாம் போயிடுவேன். இப்ப வந்து லாக்டவுனுக்கு அப்புறம் லாங் டைம்க்கு அப்புறம் ஒரு 5 to 6 months இருக்கும். நான் இப்பதான் வந்து செடி வாங்க கிளம்புறேன். கார்டன் போனா என்ன நியூ வெரைட்டின்றதை தான் நான் அனலைஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். சோ இன்னைக்கு என்ன வெரைட்டி இருக்குன்னு எனக்கே தெரியல. எனக்கு பிடிச்ச செடியெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன், அதை உங்க கூட ஷேர் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ரோட்டன்ஸ் ரொம்ப பிடிக்கும், இன்டோர் பிளான்ஸ் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அந்த லீவ்ஸ்லயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கணும்னு எனக்கு ஆசை. சோ நம்ம போய் பாக்கலாம், எப்படி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம், இல்ல அம்மா குடிச்சது மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். சோ இன்னைக்கு போலாம். ஓகே, கிளம்பலாம். எவ்வளவு இயர்ஸ் அம்மா ட்ரைவ் பண்ணிருக்க? மோர் தென் 15 இயர்ஸ் இருக்கும். ஸ்கூல் படிக்கல இருந்து அம்மா வந்து என்ன கூட்டு போவாங்க, ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதா இருக்கட்டும் இல்ல வரதா இருக்கட்டும், அம்மா தான் வந்து கூப்பிட்டு வருவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து நான் ஃபுல்லா பஸ்லயே போக ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து என்ன விட்டுட்டாங்க அப்படியே. சோ அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து, நான் எப்படி பஸ் போறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சோ அதனால வந்து கார் நம்மளே டிரைவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆசை அப்புறம் தான் மனசுல வந்துச்சு. சரி அப்படின்ட்டு டிரைவிங் கிளாஸ் போனேன். எப்பயுமே நம்ம எந்த விஷயமும் வந்து உருப்படியாவே பண்ண மாட்டோம்ல. சோ அது மாதிரி நான் ஒரு 10 days தான் வந்து கார் டிரைவிங் போனேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ அதனால அப்படியே விட்டாச்சு அந்த கிளாஸ் போறது. சோ என்னாலே நம்ப முடியல, நல்லா வந்து காலேஜ் முடிக்க போறாங்க. என்னாலே நம்ப முடியல, நானா வந்து அந்த போறது பிரிட்ஜ் அமைத்து போற பிரிட்ஜ்லாம் நான் டிரைவ் பண்ணிட்டு போனேன். பட் அப்கோர்ஸ் அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் நான் டிரைவ் பண்ணேனா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து சைக்கிள் கூட நான் இது வரைக்கும் ஓட்டினது கிடையாது. சோ அப்படிதான், நீ பேசாத, இவ்வளோ நல்லா டிரைவ் பண்ணிட்டு அம்மாவும் அப்படிதான். எனக்கும் சைக்கிளோ டூ வீலரோ ஓட்ட தெரியாதுங்க, டைரக்டா கார் ஓட்ட வந்ததுதான். ஒரு இடத்துக்கு போயிட்டு வருதுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு, யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் வந்து எதுக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு ஆசைப்படுவோம், அம்மாவை கூப்பிட்டா என்னால டிரைவ் பண்ண முடியாது டயர்டா இருக்கு அப்படின்றவாங்க. சோ அப்ப வந்து எனக்கு மனசுல தோணுச்சே, நம்ம டிரைவ் பண்ணா இதெல்லாம் கேட்டுக்கணுமா, நம்ம பாட்டு ஜாலியா போலாமே அப்படிலாம் நிறைய நினைச்சிருக்கேன். பட் டிரைவ் பண்றது ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம், நான் அப்படிதான் சொல்லுவேன், ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்மளோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் டிரைவிங்ல இருக்கணும். வண்டி ஓட்டிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இவ்வளவு புஷ திங்ஸ் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அந்த கடையில இருக்க பாருமா, சீக்கிரம் பாரு சீக்கிரம் பாரு அப்படிம்பாங்க. நான் வண்டி ஓட்டுறதா அங்க பாக்குறதா அதெல்லாம் நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவேன் சில நேரம். ஆமா, நம்ம வந்து டிரைவ் பண்ணும் போதும் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, அப்படியே அந்த ரோட மட்டும் தான் பாக்க முடியுது, மத்த எல்லாமே அப்படி என்ன சொல்ல, ஒரு ரோடையும் பாக்கணும், ரெண்டு சைடு ஏதாவது கட்டிங்ஸ் இருந்தா அதையும் பாக்கணும், வண்டி ஓட்டும் போது பின்னாடியும் பாக்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டிரைவ் பண்ணும் போது அப்படின்னா ரோடு மட்டும் தான் தெரியுது, மீதி இந்த லெப்ட் ரைட் எல்லாமே வந்து பிளர் ஆயிடுது. ஆக்சுவலி எனக்கு ரோடு மட்டும் தான் அப்படியே தெரியுது, மத்த எல்லாமே அப்படியே தான் இருக்கு. ஸோ ரொம்பவே வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஸோ நீங்க வந்து கார் ஓட்டுறீங்களோ இல்ல என்ன ஓட்டுறீங்களோ நீங்க வந்து கிரேட். ஆக்சுவலி நான் அப்படிதான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்கு கார் கோடனுக்கு போயிடுவோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு கார்டன் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் இன்னொரு கார்டன் வரும். ஸோ அதுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ நர்சரி கார்டனுக்கு நம்ம வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே நான் ஃபர்ஸ்ட் பார்த்த பிளான்ட் இது தான், ரொம்ப ஐ கேச்சிங்காக இருந்தது. அவ்வளோ அந்த லீவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட் கலர்ஸாக இருந்தது. வீடியோலையும் பார்க்க உங்களுக்கு பிரைட்டாக தெரியுது, நேர்லேயும் அது வந்து ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. ரெட் கலர்லாம் அந்த லீவ்ஸ் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் மேபி நினச்சிருப்பீங்க அது வந்து ஒரு ஃப்ளவர்னு, பட் இல்லை, அது லீவ்ஸ் தான் அவ்வளோ பிரைட் கலர்லாம் நமக்கு இருக்குது, டிஃப்ரெண்ட்டான பிளான்ட் அது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் பிளான்ஸ் இருந்தது, 40 rupees, 60 rupees இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பிங்க் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குற இந்த பிளான்ஸ்லாம் நம்ம வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும்.
கார் பார்க்கிங் ஏரியாவில் சைடில் லைட்டாக தான் சன்ரேஸ்லாம் விழும். அந்த பார்ஷியல் சன்ரேஸே இந்த செடிங்களுக்கு போதும், ரொம்ப அழகாக வளரும். அதேமாதிரி பால்கனி கார்டனில் கூட இந்த ஃப்ளவர் பிளான்ட் வைக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்க்குறது எல்லாம் சாமந்தி பூ செடிகள். இது வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று வந்து ஹைப்ரிட், இன்னொன்று வந்து நாட்டு சாமந்தி பூ இருக்குது. இது ரெண்டு செடியுமே என்கிட்ட இருக்குது. கலர்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இதில் இருந்தது. கைஸ், நீங்கள் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்ச க்ரோட்டன்ஸ். இதுக்காக தான் நான் அம்மாவோட கார்டன் வந்திருக்கேன்னே சொல்லலாம். இந்த வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படியே எல்லாத்தையுமே வாங்கிடலான்னு தோணுது. ரிச் லுக்காக இருக்குது ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு. இந்த பிளான்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹெவி சன்லைட் தேவையே இல்லை. நீங்கள் கார் பார்க்கிங் ஏரியாஸ் இல்லை என்ட்ரன்ஸ்லலாம் வச்சுக்கலாம், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரோட்டன் வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் மணி பிளான்ட் பார்த்துருப்பீங்க, அதை கொஞ்சம் ரிசம்பிள் பண்ணுது இது. இந்த பேண்டனஸ் க்ரோட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏர் பியூரிஃபயர்னு சொல்லலாம். ஸோ சின்ன பிளான்ட்டே நம்ம பாட்டில் வைக்கும் போது அந்த பாட் ஃபுல்லாகவே அது வந்து வந்துடும். ஒரு 6 மந்த்ஸ்லேயே நல்ல க்ரோத் இருக்கும். 3 டேஸ்க்கு ஒருக்க 1 கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்தாலே போதும். இந்த ஃப்ளவர் பிளான்ட்டை பாருங்கள், அப்படி பென்சில் ஷார்ப் பண்ண லுக்கில் இருக்குது. இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இந்த பிளான்ட் வந்து நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு மோஸ்ட்லி அக்டோபர் டு ஜான்வரி ரொம்ப சூட்டபிள் சொல்லலாம். இந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. எங்கள் ஊர் மதுரை சைட்லாம் இதில் வந்து ஸ்கேந்தி பூன்னு சொல்லுவாங்க. சென்னையில் வேறு அதர் பிளேசஸ்லாம் இந்த செண்டு மல்லி அப்படின்லாம் சொல்கிறாங்க. மாடி தோட்டத்திற்கு இது சூப்பரான பூச்செடின்னு சொல்லுவோம். ஏன்னா மாடி தோட்டத்தில் இந்த செடியை வைக்கும்போது நம்ம காய்கறி செடி பழச்செடிகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து தீமை செய்ய பூச்சிகள்லாம் மாடிக்கு வரும். இந்த செடியை நம்ம அங்கே கொண்டு வைக்கும்போது அந்த தீமை செய்ய பூச்சிகள்லாம் அண்டை விடாது. இந்த க்ரோட்டன் பாருங்க, இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இதை விட நிறைய க்ரோட்டன்ஸ் அங்கே அழகாக இருந்தது, ஸோ அதை சூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். பட் இதுவும் நல்லா இருக்கு பார்க்க. இந்த லெஃப்டில் இருக்குது பாருங்க, இந்த க்ரோட்டன் வந்து ஸ்னேக் பிளான்ட் அண்ட் இது வந்து ஒரு பெஸ்ட் ஏர் பியூரிஃபயர். இப்போ நீங்கள் பார்க்குறது ரப்பர் பிளான்ட் அண்ட் பால்கனி கார்டன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பிளான்ட் இது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சிமெண்ட் பாட்ஸ் வச்சுருந்தாங்க, மட் பாட்ஸ் கூட இருக்குது இங்கே, அண்ட் ஆல்சோ செராமிக் பாட்ஸ் கூட வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே. டிசைன்ஸ்லாம் இங்கே பாருங்கள், ஹேங்கிங் பாட்ஸ் வச்சுருக்காங்க மேலே. இப்போ பார்க்குறது அரேக்கா பிளான்ட்லேயே சின்ன பாட்டில் வச்சுருந்தாங்க. ஆஃபீஸ் டேபிள்லலாம் அதில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பால்கனி கார்டன் கூட இது வச்சுக்கலாம். குட்டி குட்டி பிளான்ஸில் மினியேச்சர் பிளான்ஸ்லாம் இருந்தது. இதுவும் ஆஃபீஸ் டேபிளில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆர்ச்சிட் பிளான்ஸு. நம்ம இந்த ஹில் ஏரியாஸ் அதுக்கெலாம் ரொம்ப சூட்டபிளான பிளான்ட்டு. இப்போ சென்னையிலேயும் இந்த மாதிரி ஆர்ச்சிட் பிளான்ஸ் வந்திருக்கு. எனக்கும் இந்த ஆர்ச்சிட் பிளான் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் எனக்கு பிடிச்ச செடிகள் நிறையாவே வாங்கியிருந்தேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா பார்ட் 2 வீடியோ கூட சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ ஹிட் தி சப்ஸ்கிரைப் பட்டன் கைஸ், அப்போ தான் எங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.